எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு அருமையான பூண்டு ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த பூண்டு ஊறுகாய் பண்றதுக்கு நான் ஒரு மண்சட்டி வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம இந்த பூண்டை வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. பூண்டு பாருங்க, மொத்தமே அரை கிலோ பூண்டு எடுத்திருக்கேன். அரை கிலோ பூண்டு இல்லையா? மொத்தம் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் அது இந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டு, அப்புறம் பெரிய பூண்டு இருந்தால் அந்த மாதிரி ரெண்டு மெலிசா இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். மீதி வந்து வச்சுருக்கேன், அது எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ இது வந்து ஸ்லோவில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஸ்லோவில் வச்சுட்டேன். பொதுவாக இதுக்கு வந்து மல்லப்பூண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பொறுமையா வதக்கி இந்த கலர் வந்து மாறவே கூடாது. இந்த ஒயிட் கலர் அப்படியே இருக்கும். சரி சரி, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் இப்படி வதக்கி எடுப்போம். இந்த பூண்டு போட்டு நல்லா வதங்கிடுச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருக்கணும். விட்டுட்டு டைம் எல்லாம் இல்லை, அது பாருங்க நல்லா தெரியும். நம்ம இந்த கலர் மாறாமல் கொஞ்சம் வதக்கி எடுத்துருக்கோம். நம்ம அந்த ஈரப்பொட்டையெல்லாம் போகிற மாதிரி கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து தட்டில் வைக்கலாம். தனியாக எடுத்து வைக்கலாம். அடுத்தது நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி தனியாக எடுத்து வைக்கணும். வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டேன் நான். இப்போ வந்து அதே கடாயில் நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கீங்க? அது இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு அரை கிலோ பூண்டுக்கு மொத்தமே நான் வந்து கால் கிலோ எண்ணெய் எடுத்திருக்கேன். ஓ, அந்த எண்ணெய் வந்து ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஊறுகாயை பண்ணிகிட்ருக்கேன். நல்லெண்ணெய். இல்லை தெரியணும் இல்லையா எவ்வளோ? ஆமாம் ஆமாம். இப்போ பாருங்கள், பூண்டு வறுத்து எடுத்துட்டுனா அந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ணாமல் அது அதிலே இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுருக்கேன் நான். சரி, எண்ணெயை விட்டுட்டு இப்போ நம்ம அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன். இது நல்லா பொரியணும். பொரியணும் கடுகு நல்லா புரியுது பாருங்க. இப்போ நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன். இந்த இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். இந்த கழுவி தங்கிருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்துக்கோ. பூண்டு டெய்லி பண்ணி சாப்பிட முடியாது. சாப்பிடும்போது மத்தியானம் லஞ்சுக்கு வந்து இந்த ஊறுகாய் ஒரு ஸ்பூனை வச்சோம்னா எல்லா நோயும், கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, பிபி இருக்கவங்க எல்லாம் இந்த ஊறுகாய் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. உடம்பு ரொம்ப நாள் இருக்கும் இந்த ஊறுகாய் வேற. நல்லா இது நல்லா வதங்கும். நான் வந்து பூண்டு அரைக்கும் போதும் கொஞ்சம் தண்ணியை விட்டு தான் அரைச்சிருக்கேன். இப்போ ஊறுகான்றதுனால நம்ம என்ன பண்ணோம், அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். அந்த எண்ணெய் அப்சர்வ் பண்ணி
நல்ல ஒரு தொப்பு மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடலாம். நம்ம இந்த மொத்தம் காலத்துல எண்ணெய் இல்லையா? சரி, அதுல இன்னும் கொஞ்சம் மொத்தமே காலத்துல எண்ணெய் தான் எடுத்து வச்சிருக்கேன். சரி சரி, இது கொஞ்சம் அப்படி கலரிட்டே இருக்கும். எதுக்கு இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டீங்க அதில்? இந்த பூண்டு வதங்குறதுக்கு. வதங்குறதா? ஆமாம், பூண்டு நல்லா வதங்கி அந்த தண்ணி எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி பண்ணி அப்பதான் பூ ஊறுகாய் வந்து கெட்டு போகாம இருக்கும். கெட்டு போகாம இருக்கும். ஆமாம், அதுக்காக தான். பாருங்க, இந்த பூண்டு அந்த கிரேவி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இது நல்ல பேசிக்கான பாத்திரத்தில் தாங்க பண்ணணும். பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஆமாம், சட்டின்றதுனால கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கலாம். இதில் கொஞ்சம் பூண்டு உப்பு போடலாம். நம்ம உப்புக்கு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். ஊறுகானா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி தேவைப்படும். சரி, ஆமாம், அது கெட்டு போகாமல் இருக்கும். ஆமாம், அதுதான் ப்ரிசர்வேட்டிவ். இப்போ இதில் வந்து நான் இன்னொரு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து புளி. புளி, ஆமாம். நான் வந்து ஒரு 100 கிராம் 1/2 கிலோ பூண்டு ஊறுகாய்க்கு ஒரு 100 கிராம் புளி. கருப்பு புளியெல்லாம் எடுக்காதீங்க. சரி, ரொம்ப புது புளி இல்லாமல் ஒரு மீடியமான புளி இருக்கு பாருங்க. ஆமாம், அந்த மாதிரி புளி நல்லா திக்காக கரைச்சி தண்ணியில் கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கரைச்சி கொண்டு வந்துருக்கேன். இந்த பூண்டு புளியோட அளவு 100 கிராம் 100 கிராம். ஆமாம், ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், நம்ம கடைசியில் டேஸ்ட் பண்ணிட்டு போடுவோம். நல்லா தும்பி வரணும். இது அப்புறம் இதில் வந்து இப்போ இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மேலே தெரிக்கும் இது. கொஞ்சம் எட்டெண்ணெய் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மெதுவாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஊறுகாய் டக்குன்னு பண்ணி நீங்கள் வைக்க முடியாது. இந்த மிக்சியில் அரைச்சிட்டு வந்துருக்கேன் இல்லையா? ஆமாம், அதில் கொஞ்சம் இந்த ஒன்றும் பாதியமாக கூட இருக்கும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. சரி, ரொம்ப நைஸாலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இப்போ நம்ம நல்லா கிளறி கிளறி இதை வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டணும். அந்த தண்ணியெல்லாம் வச்சிடும். இப்போ நம்ம இன்னொன்று இதில் போடலாம். மசாலா கூட போட்டுக்கலாம். என்ன சொன்னீங்க? மிளகாத்தூள் கொஞ்சம் பெருக்கிக்கு மேலே கரண்டி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நீளமா வச்சுங்க. கொஞ்சம் நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன் நான். ஸ்லோ பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் ரெண்டு 5 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். குறைஞ்சது ஒரு 100 கிராம்ஸ் வேணும். அது காஷ்மீரி சில்லி பவுடராக இருந்தால் நல்லா கலர் கொடுக்கும். ஆர்டினரி மிளகா வந்தாலும் கொஞ்சம் காரம் தன்மை ஜாஸ்தி இருக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து போடணும். சரி, இப்போ நான் இதுக்கு 5 டேபிள்ஸ்பூன் போட்டேன், ஆனால் பத்தாது. தாராளமாக 100 கிராம் மிளகாத்தூள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் இல்லைன்னா 50 கிராம் காஷ்மீரி சில்லி பவுடர், 50 கிராம் நல்ல இந்த மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அப்படியே ரெட்டிஷ் கலராக இருக்கும். என்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை, அதனால் நான் போடல. பாருங்க, இப்போ மொத்தம் 7 கரண்டி போட்டிருக்கீங்க. ஆமாம், 7 கரண்டி 7 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கீங்க. இப்போ கலர் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமாம், ரைட், ஓகே. 7 டீஸ்பூன் இப்போ இதில் வந்து அந்த மீதி எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த கால் கிலோ எண்ணெய் சொன்னியா, அதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்ல பேசிக்கான பாத்திரம் போட்டு கலர் எப்படிங்க இருக்கு? கலர் அருமையா இருக்கு. நல்லா இன்னும் நல்லா சுண்டணும். எண்ணெய் ஊறுகானா எண்ணெய் தான். அதுவும் ஒரு பிரசர்வேட்டிவ் தானே?
ரொம்ப நாள் வரும் இல்லையா? ஆமா, நல்லெண்ணெய் மஸ்ட். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நல்லெண்ணெயில் பண்ணி. இது நம்ம இட்லி கூட தொட்டுக்கலாம். இது இப்போ எவ்வளோ நேரம் கட்டிட்டு இருக்கணும் அப்படி? நேரம்லாம் கிடையாது. இது பாருங்க, இது வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டுமே, நம்ம பார்ப்போம். சரி சரி, அடுத்து என்ன பனஞ்சக்கரைங்களா? சேர்ந்தா ஒரு அரு சுவை. ஓ, அதுக்காக காரணம் தனியும் பரவாயில்லையே. பூண்டை போட போறீங்களா? அந்த பூண்டை வந்து அப்படியே போறீங்க. இதுலயும் நம்ம கொஞ்சம் தானே வதக்கிருக்கோம். ஆமா, இப்ப பாருங்க, அந்த மசாலா எல்லாம் போட்டு ஒரு 15 நிமிஷம் அது ஸ்லோலே வச்சு கிளறிட்டே இருந்த. நிறைய போட்ட மாதிரி இருந்து இப்போ பாய் தான் இருக்கு. ஆமா, இப்போ வந்து அந்த தண்ணி அந்த 15 நிமிஷமா கிளறி விட்டேன்ல, அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி அது இப்போ வந்து அந்த தண்ணியோட அம்சமே இருக்க கூடாது. இதுல ஊறுகாய் கெட்டு போயிடும். நல்ல சுண்டி வந்துருக்கு பாருங்க, சுண்டி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு தோணும், மசாலா எல்லாம் போட்டோமே நல்லதான் வந்திருக்கு, ஓகே ஆயிடுச்சு. ஆனா அப்படி இல்லை, நல்லா சுண்ட விடணும். நல்லா சுண்ட, பெருங்காயம் வாசனைக்கு பெருங்காயம் வந்து போடணும். பெருங்காய தூள் ஊறுகானா பெருங்காயம் தான் போடாம இல்ல, ஊறுகாய் இல்ல. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தய பவுடர், வெந்தய நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணது, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் எல்லாம் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமா, அந்த கால்குல எண்ணெய் சொன்னேன் இல்லையா, கம்ப்ளீட்டா ஊத்தி ஊத்தி இந்த மாதிரி கிளறி கிளறி இந்த மாதிரி சுண்ட வச்சிருக்கேன். நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டில போட்டு, 2 பாட்டில போட்டுங்க. அப்பப்ப யூஸ் பண்றதுக்கு ஒரு பாட்டில் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். வந்து நல்லா ஆறிடணும். இப்போ இது ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு டிராப் தண்ணி கூட அதில் விடக்கூடாது. விடக்கூடாது. ஸ்பூன் கூட ட்ரையான ஸ்பூன் போட்டு எடுக்கணும். எடுக்கணும். நல்ல ஒரு 1 மந்த் வெளியிலே வச்சுக்கலாம். அப்படி இருந்தா ரொம்ப நாள் இருக்கும் இல்லையா? ஆமா, வெளியிலே வச்சுக்கலாம். ரொம்ப நாள் வரணும்னா நீங்க நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். நான் வெளியிலேயே வைப்பேன், நல்லா இருக்கும். பூண்டு இப்போ ரெடி, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். எப்படி நல்லா இந்த மாதிரி ஆற விட்டுருங்க. இது வந்து சப்பாத்திக்கு, சாப்பாட்டு சாப்பாட்டு, இட்லி, தோசை, தயிர் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே பிரமாதமா இருக்கும். ஆமா, இந்த டெய்லி நீங்க வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். அது இல்லாமல் அந்த பூண்டு ஊறுகாய் எடுக்கிறது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் இருக்கவங்கெல்லாம் பூண்டு இங்கெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இந்த பூண்டு ஊறுகாய் டெய்லி தொட்டு அப்படின்னா. ஆமா, அருமையா இருக்கு.
ரொம்ப பண்றதும் கொஞ்சம் பொறுமையா நம்ம லீவ் நாள்ல இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா நல்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் சூப்பரான ஹெல்த்தியான பூண்டூர்கா ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.